பிஎம்சி நேயர்கள் வணக்கம். என் பேர் ஸ்ரீதர், 22 வரேன். 10ஆம் மாதம் நான் போன மாதம் 10ஆம் மாதம் நான் பிரிமிட் தியான் ஜாயின் பண்ணேன். என்னை வந்து தியாகராஜன் சார் தான் பிரிமிட் தியானத்தை கழிச்சு வந்து விட்டார். அதுக்கு முன்னே நான் வரத்துக்கு முன்னால் கிரவுண்ட் எக்ஸசைஸ் யோகாவும் கராத்தவும் பண்ணுறதுனால எனக்கு எப்போவுமே பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பேச்சு தடமாறும். எனக்கு சின்ன வயசில் நத்தின்னு சொல்லுவோம், தெலுங்கில் சொல்லுவாங்க, வாயில் தொக்கு வாயின் சொல்லுவாங்க. பேச்சு கிளாரிட்டி எனக்குமே வராது. தியானம் வந்து 6 மாதத்தில் நான் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன், கிளாரிட்டி வந்திருக்கு. அந்த கை துடிப்பு எல்லாம் போயிருக்கேன், நல்லா இருக்கிறேன், டீசெண்டாக இருக்கிறேன். தியானம் பண்ண பிறகு எனக்கு இந்த பண்ணதுக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ணணும் கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மார்ச் மாதம் தியானம் 6 மாதத்துலேயே டாக்டருக்கு செக் பண்ணும்போது ஆப்ரேஷன் தேவையில்லை, கண்ணு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்க. கண்ணாட்டு போகிறதுக்கு எனக்கு அடிக்கடி வாய் ஒழிக்கும், பல்லு ஒழிக்கும், வாய் ஒரு மாதிரி இருக்குன்னு ரொம்ப கெட்ட பழக்கம் கூட தான் இருந்தது. தியானத்துக்கு வரத்துக்கு முன்னால் இந்த வந்து நல்லா கெட்ட பழம் போன பிறகு ரொம்ப கிளாரிட்டி ஆகிட்டேன், கிளியர் மேன் ஆகிட்டேன். இப்போ வாய் ஒழிஞ்சவும் கிடையாது, பல்லு ஒழிதவும் கிடையாது, ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கிறேன். எந்த ஒரு க்ளீனாக இருக்கிறேன்னா நான் இப்போ பேசுகிறதே க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தியானத்தை பற்றியும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் 3 மொழியிலே தியானம் பற்றி கிளியராக பேசி கிளாஸ் எடுக்க முடியும். அது பிரிமிட்னால தான் எனக்கு கச்சிருக்கு இந்த சான்ஸு. பிரிமிட்னால் கிளாஸ் நான் வராமல் இருந்தால் நான் இதுக்கு முன்னே மாதிரி ரொம்ப மைனஸில் போயிட்டு வாழ்க்கையை ஒரு மாதிரி பொழிந்துருக்கும். பிரிமிட் என்பதுக்கு எனக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்து என் மனசு நிலவுபட்டுட்டு அது தேவையான வழியில் நான் ஐ ஆம் அந்த சைட் பார்ட் ஆஃப் என்லைட்மெண்ட், அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிறேன். நான் அப்போ தியானத்துக்கு வந்து 8-9 மாதம் அவன் தோட்டலை. பிரிமிட்டுக்கு வரதுக்கு முன்னால் ரொம்ப கெட்ட போவாங்க, டெய்லி கடைக்கு போவோம், 4-5 வாட்டு கடைக்கு போக மட்டும் இல்லாமல் நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். இங்கே வந்து பிறகு அது என்னதுன்னு தெரியல, எல்லாமே மறந்து போச்சு. கடை எங்கே இருக்குன்னு தெரியாது. எனக்கு பேங்க் பேலன்ஸ் பார்த்தேன், 2 லட்சம் ரூபாய் டாண்டி இருக்கு 8 மாதத்தில். அவ்வளோ சேவிங் பண்ணியிருக்கிறேன் நான், 2 லாக்ஸ் மேலே சேவ் பண்ணியிருக்கிறேன் இந்த 2 மாதத்தில். அதனால் நீங்களும் என் மாதிரி எல்லாம் கெட்ட பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு பி ஏ வெஜிடேரியன், பி ஏ மாஸ்டர், பி ஏ பிரமிஸ் மாஸ்டர். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பகவான் தான் பகவத்கீதை எழுதியிருக்காரு. நான் தியானத்துக்கு வந்த பிறகு பகவத்கீதை புக்கு நான் படிச்சிருக்கிறேன், அது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிற பகவத்கீதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பகவத்கீதை எழுதுனது தியானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான். என்ன மீனிங்னா, கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனுக்கு சேர்க்க சொல்லும்போது அர்ஜுன் சொன்னார், கிருஷ்ணா பயமாக இருக்கு அப்படின்னாரு. 5 சாப்டர் ஆனாலும் அந்த பயம் வந்து அர்ஜுனுக்கு போகலை. அப்போ கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் காட்டினார். காட்டினபடி தான் சொல்லுவார். அது எக்ஸாம்பிள் நம்ம இதில் சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தை இருக்கும், குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா உலக மாட்டாங்க. வீட்டில் பழையவங்க தாத்தா ஆயா பாட்டி இருப்பாங்க, அவங்க எடுத்து உலகும் போது அவங்க கண்டிஷனிங் பண்ணுவாங்க பாப்பாவுக்கு. பாப்பா போய் செவுட்டில் முட்டுக்குச்சுன்னா செவுடு அடிக்கிறது, டேபிளில் முடிச்சு டேபிள் வச்சுட்டு அவங்க ரிவேஞ்சி அது ஒன்று கண்டிஷன் மாதிரி வளர்ப்பாங்க. அது வந்து பேரண்டல் கண்டிஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடி வயிற்றில் வந்து அந்த எண்ணங்கள் உண்டு இருந்துகிட்டே இருக்கும். எண்ணங்கள் நம்ம தியானம் மூலியமாக தான் வெளியே எடுக்க முடியும். அந்த தியானம் மூலம் வெளியே எடுத்தால் தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும், என்லைட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது வாதாரி ஒரு எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் நிறைய கிளாஸ்க்கு போகும்போது நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க நமக்கு சொல்லது வந்து நல்லட்டு இருக்கும் கெட்டுகிட்டே இருக்கும். அது 6 மாதத்தில் உட்காந்துக்குன்னு அது ஒரு கண்டிஷனிங்காக போயிடும். அது க்ளீன் பண்ணதுக்கு தியானம் மூலியமாக தான் க்ளீன் பண்ணணும். தியானம் மூலம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். அது பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நம்ம நல்லடி பண்ணுவோம், கெட்டடி பண்ணுவோம். அது கண்ணன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பீஷ்ம பேரண்டல் கண்டிஷனிங், செகண்ட் வந்து குரு திரோணாச்சாரியா, அவர் வந்து குரு கண்டிஷனிங் சொல்லுவாங்க. 3வது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்ணா. கண்ணா வந்து ஃப்ரெண்டுக்காக நண்பருக்காக எதுவுமே பண்ணுவார். எவ்வளோ தானம் பண்ணாலும் அது பேசி எதுக்காமல் நண்பருக்காக பண்ணுவார். அரிய ஒன்றை நம்ம ஆழ மனசில் நிறைய மாதிரி உட்காந்துருக்கோம். அது தியானம் மூலியமாக தான் அந்த நம்ம வெளியே எடுக்க முடியும். 4வது வந்து சைக்குனி. சைக்குனி என்பது வந்து நமக்கு பேட் ஈகோ மனசு உருவாக்குவார். அதையும் தியானம் பண்ண பண்ணதான் நம்ம பேட் ஈகோ எல்லாம் போயிட்டு க்ளீன் ஆக முடியும். 5வது வந்து நம்ம கிருஷ்ண பகவான் கிட்ட அர்ஜுன் கேட்பார், பயம் என்பது தான் வரும். பயம் என்பது நம்ம யாருக்கிட்டும் வெளியே வர முடியாது. பயம் என்ன எக்ஸாம்பிள், துரியோதனை கிட்ட ஹீரோ தான் அர்ஜுன் சண்டை போடணும், அர்ஜுன் சண்டை போட மாட்டார். பீம சண்டை போடுறோம். எதுக்கு பீம சண்டை போடணும்? பீமம் வந்து வாய்ப்புத்து சன்னு ஹனுமான் கூட தம்பி, அதனால் வந்து அவர் பியூரிட்டி அதிகமாக அவர்கிட்ட. அவர் மட்டும் தியானம்னு கான்செப்டில் உட்காந்துக்கின்னு தியானம் மூலியமாக அர்ஜுன் துரியோதனை வந்து ஹனுமான் வந்து பீம கொலை பண்ணுவார். ஸோ இவன் வந்து அர்ஜுனை வந்து சாட்சியாக அவேர்னஸாக விழிப்புணர்வு உட்காந்து பார்த்துட்டு நேர்ப்பாரு தவிர ஒரு இதுவும் பண்ண மாட்டார். ஸோ தியானம் பண்ணும்போது நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது தியானம் என்பட பயம் இது தைரியம் வந்து நம்ம அதிர்வத்தை சாவச்ச மாதிரி பயத்தை வந்து தியானம் மூலமாக தான் நம்ம தீர்க்க முடியும். இது நான் கற்றுக்கிறேன் இந்த 9 மாதத்தில். நான் தியானத்துக்கு வந்த பிறகு நான் புரிஞ்சுக்கிறேன் பகவத்கீதை. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பகவத்கீதை ஒரு நாள் ஒரு மாதிரி புரியும், நான் புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தான். அப்போ நீங்களும் அடிக்கடி பகவத்கீதை படிச்சுட்டு தியானம் பண்ணுங்கள்.
எல்லாரும் பகவத்துக்கு படிங்க, தியானம் செய்யுங்க, அனுபவனுக்கு சொல்லுங்க. குருஜிக்கு ரொம்ப நமஸ்காரம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.